ஐஸ்வர்யா ரஜினி வீட்டில் திருட்டு சம்பந்தமாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரம் செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, கூடுதல் விவரங்கள். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வீட்டில் நகைகள் திருடப்பட்ட வழக்கில் மேலும் ஒரு நபரை தேனாம்பேட்டை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மயிலாப்பூரை சேர்ந்த வினால் சங்கர் நவாலி என்பவர் இந்த திருடப்பட்ட நகைகளை வாங்கியதாக தேனாம்பேட்டை போலீசார் இவரை கைது செய்திருக்கிறார்கள். கடந்த வாரம் இது தொடர்பான புகாரானது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அவருடைய வீட்டில் இருந்த லாக்கரில் 60 சவரன் தங்க நகைகள் காணாமல் போயிருப்பதாகவும், மேலும் இந்த நகைகள் திருடப்பட்டு சந்தேகமாக அவருடைய வீட்டின் பணியாளர்கள் உட்பட 3 பேர் மீது அவர் புகார் கொடுத்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் தேனாம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் அவருடைய பணிப்பெண் ஈஸ்வரி என்ற நபரிடம் இருந்து அவருடைய வங்கிக் கணக்கில் 500,000 ரூபாய் பரிவர்த்தனை நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து ஈஸ்வரியை பிடித்த போலீசார் அவரை தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டார்கள். விசாரணையில் அவரிடம் இருக்கக்கூடிய 20 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அது மட்டுமில்லாமல் அவர் மற்றொரு அடகு கடையில் 350 கிராம் தங்க நகையும், அதே போன்று வங்கியில் 300 கிராம் தங்க நகையும் அடகு வைத்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக போலீசார் வங்கியில் இருக்கக்கூடிய 350 கிராம் நகைகளை மீட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த அடகு கடையில் வைக்கப்பட்ட இந்த 100 கிராம் தங்க நகையும் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மட்டுமில்லாமல் ஓஎம்ஆரில் 1 கோடி ரூபாய் அளவிற்கு வீடு வாங்கியதும் தெரிய வந்தது. அந்த ஆவணங்களும் போலீசார் கைப்பற்றியிருந்தார்கள். இந்த நிலையில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர் கொடுத்த புகார்படி 60 சவரன் மட்டும் புகாரின்படி இருந்தது. ஆனால் மீட்கப்பட்ட நகைகளோ 100 சவரனுக்கு மேலாக சென்றிருந்த காரணத்தினால் நேற்று முதல் ஐஸ்வர்யாவிடம் தொடர்ச்சியாக போலீசார் விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கடந்த 2019 முதல் சிறுக சிறுக ஈஸ்வரி இந்த நகைகளை கொள்ளடிப்பது தெரிந்திருக்கிறது. மேலும் இந்த நகைகளை இந்த மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய நபரிடம் அடகு வைத்ததும், அதன் அடிப்படையில் இந்த திருடப்பட்ட நகைகள் வாங்கிய ரசீது உள்ளிட்ட ஆவணங்கள் குறித்தும் ஐஸ்வர்யாவிடம் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்றது. அது மட்டுமில்லாமல் இந்த புகாரில் குறிப்பிட்டதை விட கூடுதல் நகைகள் இருக்கவே, மேலும் இந்த நகைகளை நீதிமன்றத்தில் ஒப்பந்தமாகவும், அது மட்டுமில்லாமல் தற்பொழுது இந்த கைது செய்யப்பட்ட நபரையிடம் தொடர்ச்சியாகவும் விசாரணை நடைபெற்று வருகிறது. ராம்குமார்.